அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹம் இல்லா வசலா து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான மக்க மாநகரின் சிறப்புகளை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம் இப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மதீனாவை பற்றி அதனுடைய சிறப்புக்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் மதீனா என்ற ஊருக்கு இஸ்லாம் பல பெயர்களை சூட்டி மகிழ்கிறது ஒன்று அல் மதீனா உலகத்தில் எவ்வளவோ நகரங்கள் இருந்தாலும் கூட அல் மதீனா என்று சொன்னால் மஸ்ஜித் நபவி அமைந்திருக்கின்ற அந்த மதீனத்தில் முனவராவைத்தான் எடுத்துக்கொள்ளும் ரெண்டாவது தீபா பரிசுத்தமானது என்பது பொருள் பாபா நலம் மிக்கது என்பது பொருள் அருள் ஹிஜிரா ஹிஜரத்து செய்த பூமி என்பது பொருள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களும் நபி தோழர்களும் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மதீனாவை நோக்கித்தான் ஹிஜ்ரத்து செய்தார்கள் எனவே அல் மதீனாவிற்கு அருளுல் ஹிஜ்ரா ஹிஜ்ரத்து செய்யப்பட்ட பூமி என்று பொருள் அத்தாரு தாருல் ஈமான் தாருல் ஹிஜ்ரா தாரு சுன்னா தாரு சலாமத்தி குப்பத்துல் இஸ்லாமி அல் ஹபீபா இந்த பெயர்களெல்லாம் மதீனாவிற்கு சூட்டப்பட்ட பெயர்கள் என்பதை நாம் விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் எஸ்ரிப் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்தது அதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் அல் மதீனா என்று மாற்றி அமைத்தார்கள் அஹமதிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது எசிரிப் என்ற பெயரை அல் மதீனா என்று மாற்றிய பின்னால் அல் மதீனாவை என்று அழைப்பது கூடாது நவிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் கூறியதாக ரலியல்லாஹு அன்கு அறிவிக்கிறார்கள் மண் சம்மல் மதீனத்தை எசிரீப மதீனாவை எஸ்ரீப் என்று ஒருவர் குறிப்பிட்டால் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம் நான் மதீனாவுக்கு போகிறேன்னு தான் சொல்லணும் எஸ்ரீபுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது மண் சம்மல் மதீனத்தை எசரீப மதீனாவை எஸ்ரீப் என்று ஒருவர் குறிப்பிட்டால் ஃபல் எஸ் தகில்லாக அஸ்ஸவஜல்ல அவர் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடட்டும் ஏனென்றால் ஹிய தாபத்துன் ஹிய தாபத்துன் அது நலம் மிக்க ஊர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே மதீனாவுடைய சிறப்புகள் ஹதீஸ்களிலே நிறைந்து காணப்படுகிற ஈமான் இருக்கின்றதே ஒரு காலகட்டத்தில் மதீனாவில் தான் அடையும் ஈமான் எங்கே இருக்கிறது மூமின் எங்கே காணலாம் என்று கேட்கின்ற ஒரு கேள்விக்கு ஈமான் என்பதும் மூமின் என்பவரும் மதீனாவில்தான் இருக்கிறார்கள் என்று பதில் சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஈமானும் மூமீனும் மதீனாவிற்கு சென்று தஞ்சமடைந்து விடுவார்கள் உலகத்தில் உலகம் முழுக்க அநியாயங்களும் அநீதங்களும் வழிகேடுகளும் பரவி இருக்கின்ற காலகட்டத்தில் உண்மையான மூமீரை நாம் காணுவதற்கு ஆசைப்பட்டால் ஈமானை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆசைப்பட்டால் செல்ல வேண்டிய ஊர் எது நபிகள் நாயகம் செல்லல்லாஹிவசெல்லாம் துயில் கொள்கின்ற அந்த மதீனா என்பதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறார் புகாரியிலே ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக அபு குரேரார் அலியல்லாஹான்கு அறிவிக்கிறார்கள் இன்னல் மதீனா ஹையத்து இலா ஜுஹதீகா பாம்பாகிறது அதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது என்று அது கருதினால் தன்னுடைய பொந்துக்குள்ளால் சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்வதை போன்று இந்த ஈமான் எங்கே சென்று அபயம் பெறும் பாதுகாப்பு பெறும் என்றால் மதீனாவிற்கு சென்றுதான் அபயம் பெறும் பாதுகாப்பு பெறும் அப்போ உலகம் முழுவதும் தலாலத் என்று சொல்லப்படுகின்ற வழிகேடுகள் நிறைந்து காணப்படும் உலகம் முழுவதும் வழிகேடர்கள் அதிகமாக காட்சி தருவார்கள் உண்மையான மூமினை பார்ப்பது என்பது அரிதான ஒன்றாக மாறிவிடும் உண்மையான மூமினை பார்ப்பதற்கு நாம் ஆசைப்பட்டால் மதினாவிற்கு செல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு மதீனாவில்தான் ஈமானும் காட்சி தரும் மோமின்களும் காட்சி அளிப்பார்கள் என்ற செய்தியை நபிசல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் இந்த அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே மதீனாவிற்கு எவனாவது தீங்கு செய்ய நாடினால் அவன் அழிந்து விடுவான் நபிசல்லல்லா அலிவசல்லம் சொல்லுகின்றார்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அபு குரையிறார் அலி அல்லாஹூ அன்பு அறிவிக்கிறார்கள் மண் அராத அகலஹாதிகள் பல் பிசூயின் யனி அல் மதீனா மதீனாவில் வாழக்கூடியவர்களுக்கு எவனாவது தீங்கு செய்ய நாடினால் இதில் பல அறுத்தங்கள் இருக்கிறது அல்லாஹு அபுல்லாலமின் அல் குரானில் மோமீன்களுக்கு உதவி செய்வது நம்மீது கடமை என்று அல்லாஹூ சொல்லுகின்றார் மோமீன்களுக்கு உதவி செய்வது கடமை மோமீன்களுக்கு எவனாவது தொல்லை கொடுத்தால் தொல்லை கொடுப்பவர்களை அல்லாஹு ஒன்று இல்லை என்று ஆக்கி விடுவான் அப்போ மதீனாவில் வாழக்கூடியவர்கள் உண்மையான மோமீன்கள் அந்த மோமீன்களுக்கு எவனாவது தீங்கு செய்ய நாடினால் அபிசல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் தண்ணீரில் போடப்பட்ட உப்பு எவ்வாறு கரைந்து விடுமோ தண்ணீரில் உப்புதைக்கு போடுதோம் கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தானாக கரைந்து விடும் அப்போ தண்ணீரில் போடப்பட்ட உப்பாகிறது கரைந்து விடுவதை போன்று அல்லாஹு அந்த அநியாயக்காரர்களை மதினாவாசிகளுக்கு தொல்லை தரக்கூடியவர்களை இல்லாமல் ஆக்கிவிடுவான் தண்ணீரில் உப்பு கரைந்து விடுவதைப் போன்று இல்லாமல் ஆகிவிடுவதைப் போன்று அந்த மனிதர்கள் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட மதீனாவிற்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் எவ்வளோ பெரிய இராணுவமாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும் அந்த நாடுகள் மதினாவின் மீது போர் தொடுத்தால் மதினாவாசிகளுக்கு தொல்லை கொடுத்தால் உப்பு கரைவதைப் போன்று அவர்கள் கரைந்து இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்று நபிசல்லல்லாஹிவசெல்லாம் இந்த அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் உலகம் முழுவதும் தஜ்ஜால் என்று சொல்லப்படக்கூடிய அதிசய மனிதன் சுற்றி வருவான் அவன் காலடி படாத இடமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு எல்லா நாடுகளுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் அவன் சென்று வருவான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் அவனால் செல்ல முடியாது ஒன்று மக்கா இரண்டாவது மதீனா நபிசல்லாஹா அலிவசல்லம் கூறுவதாக அபு பக்ரார் அலி அல்லாஹு அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் லா மதியனத்தை மதியனத்து மசீஹி தஜால் மசீஹித் தஜாலுடைய அச்சம் மதீனாவிற்குள்ளால் நுழையவே செய்யாது தஜ்ஜால் வந்து விடுவானோ நாம் பயப்பில்லாம் இந்தியாவில் வாழக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய நீ ஏற்கனவே பல தஜ்ஜால்கள் வந்தாச்சு நாட்டுக்குள்ளால் தஜ்ஜால் என்னென்ன குழப்பங்களை செய்வானோ அந்த குழப்பங்களை எவனெல்லாம் செய்கின்றானோ அவனுக்கெல்லாம் பெயர் தஜ்ஜால் பல தஜ்ஜால்கள் உருவாகுவார்கள் என்று நபிசல்லல்லா கலைவசெல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக அனுபவித்து வருகின்றோம் இப்போ தஜ்ஜாலுடைய குணம் எவனுக்கெல்லாம் இருக்கிறதோ அவனெல்லாம் தஜ்ஜால் தான் ஆனா உண்மையான தஜ்ஜால் எல்லா நாடுகளுக்கும் செல்வான் மக்கா மதீனாவை தவிர நபிசல்லா செல்லம் சொன்னார்கள் மதீனாவிற்குள்ளால் தஜ்ஜாலுடைய அச்சம் கூட நுழையாது பிறகு தஜ்ஜால் நுழைய நுழையாது லகா யோமைதின் சபஹத்து அபுவாபின் தஜ்ஜால் உலகம் முழுக்க சுற்றி வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே மதீனாவிற்கு ஏழு வாசல்கள் இருக்கும் மதீனா நகருக்குள்ளால் நுழைவதற்கு ஏழு வாசல்கள் இருக்கும் அலா குல்லி பாபின் மலக்காணி ஒவ்வொரு வாசல்களிலும் தஜ்ஜால் நுழைய முடியாத அளவிற்கு தடுப்பதற்காக ரெண்டு வானவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் தஜ்ஜால் நுழையவே முடியாது நுழையாமல் அவர்கள் பாதுகாத்து விடுவார்கள் தான் பாதுகாக்கின்றான் அதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா காய்ச்சல் வருகிறது அல்லாஹுதான் குணமாக்குகின்றான் அதற்கு காரணம் மாத்திரை போடுகின்றோம் அந்த மாதிரி இந்த மழக்குகள் இல்லாமலேயே தஜ்ஜால் உள்ளே நுழைவதை விட்டும் அல்லாஹுவால் பாதுகாக்க முடியும் ஆனால் காரணம் ரெண்டு மழக்குகள் அங்கே இருக்கிறார்கள் அந்த மழக்குகளின் மூலமாக அல்லாஹு பாதுகாக்கிறான் என்று நபிசல்லாஹலி வசல்லம் இந்த அதீசிலை குறிப்பிடுகிறார் இப்போ நம்ம நாடுகளில் பயங்கரமான நோய்கள் வருகிறது எய்ட்ஸ் வருகிறது பிளேக் நோய் வருகிறது காலரா வருகிறது கொரோனா வருகிறது சார்சு நோய் வருகிறது இந்த மாதிரி உயிர்கொள்ளி நோய்கள் அதிகமாக காட்சி தருகிறது எப்போ எந்த நோய் வரும் மருத்துவ உலகமே புது நோய்களுக்கு பேர் வைப்பதற்கு திணறுகிறது அவ்வளவு நோய்கள் ஈசல்கள் படையெடுத்து வருவதை போன்று நோய்கள் படையெடுத்து போ எடுத்து போட்டி போட்டு கொண்டு வருகின்ற ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் ஆனால் இந்த கொல்லி நோய்கள் மதீனாவிற்குள்ளால் நுழையவே நுழையாது அபிசல்லாஹலி வசல்லம் கூறுவதாக அபு குரேரார் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே ஐயாயிரத்தி இரநூற்றி தொண்ணூறாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது அபிசல்லாஹலி வசல்லம் என்ன சொன்னார்கள் லா எதுகுலுல் அல் மதீனத்த அல் மசீஹோ மதீனாவிற்குள்ளால் தஜ்ஜால் நுழைய மாட்டான் வளத்தாரூன் காலரா போன்ற உயிர்கொல்லி நோய்களும் நுழையவே நுழையாது என்று சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே மதினாவிற்குள்ளால் தீயவர்கள் நுழைய முடியாது கெட்டவர்கள் நுழைய முடியாது நல்லவர்கள் தான் நுழைய முடியும் நல்லவர்களாக சென்று ஒருவன் தீயவனாக மாறிவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம் மதினா அவனை பிடிச்சி வெளியே தள்ளிவிடும் தீயவர்கள் இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் தீயவர்களை மதீனா வெளியாக்கிவிடும் நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹெல்லம் சொல்வார்கள் ஜாபீர் அலி அல்லாஹோன் கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுகின்றார் மதீனாவிற்கு வருகின்றார் மதீனாவுடைய சீதோசனம் அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை காய்ச்சல் ஏற்படுகிறது உடனே அவர் சொல்கிறாரன் நபிசல்லா அலிவசல்லம் அவர்களை பார்த்து அகில் நீ நான் உங்களிடத்தில் செய்த ஒப்பந்தத்தை நான் முறித்து கொள்கின்றேன் அவர் செய்த ஒப்பந்தம் என்ன நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாவிற்கு இணை வைக்க மாட்டேன் குரான் அதீஸுக்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் அல்லா ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்னெல்லாம் ஒப்பந்தம் செய்திருந்தார் மதீனாவுக்கு வந்து அவருக்கு காய்ச்சல் வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு நான் அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொள்கின்றேன் நான் ஏகத்துவத்தில் இருக்க மாட்டேன் அல்லாவை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் ஏற்கனவே வணங்கி வந்த தெய்வங்களை நான் வணங்கப் போகிறேன் என்று அவர் சொல்லி ஒப்பந்தத்தை நான் முறித்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கின்றார் நபிசல்லா அகலிவாசல்லாம் மூன்று முறை மறுத்து மறுத்து பார்த்தார்கள் வேண்டாம் இஸ்லாத்திலே இருங்கள் இது சாதாரண காய்ச்சல் இது உயிர் கொல்லி காய்ச்சல் அல்ல உங்களுக்கு குணம் கிடைக்கும் அல்லாது ஷிஃபாவை தருவான் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் அவர் பிடிவாதமாக நான் ஒப்பந்தத்தை முறிக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாகிவசெல்லாம் அப்போதுதான் சொன்னார்கள் அல் மதீன கீர் கீர்னா கொல்லனின் உலை கொல்லனின் உலை ஆகிறது துருப்பிடித்த இரும்பை அதிலே போட்டு பழுத்த பின்னால் சம்மட்டியால் அடிக்கும் பொழுது அந்த இரும்பு சுத்தமாகிவிடும் அதுபோன்று தான் இந்த மதீனாவாகிறது நல்லவர்களை மட்டும் தக்க தீயவர்களை எல்லாம் அது வெளியாக்கிவிடும் எப்படி இரும்பு அந்த உலையாகிறது தீயதை போக்கி இரும்பை இரும்பாக நமக்கு பரிசுத்தமாக தருகிறதோ அதுபோன்று மதீனா எல்லாம் வெளியாக்கி பரிசுத்தமான மூமின்களை மட்டும் தக்க வைத்து கொள்ளும் என்று நபிசல்லல்லா அலிவசல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே நபிசல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் மதீனாவிற்காக விசேஷமாக துவா செய்தார்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அதிசயத்தை நாம் காணலாம் என்ன துவா செய்தார்கள் தெரியுமா அனசுபடும் மாணிக்க நலி அல்லாஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹூ மஜ் பில் மதீனத்தி யா அல்லாஹ் மக்காவிலே பறக்கத்து செய்ததை போன்று மதீனாவிலே ரெண்டு மடங்கு பறக்கத்தை நீ செய்வாயாக ரெண்டு மடங்கு பரக்கத் பரக்கத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குத மணமக்களை வாழ்த்தும் பொழுது பாரக்கல்லாகுல கேவ பாரக்க அழைக்குமா அப்படின்னு நம்ம வாழ்த்துறம அந்த பறக்கத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பறக்கத்திற்கு நிகரான மொழியாக்கம் எந்த மொழியிலும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை அபிவிருத்தி என்று சொல்வோம் தமிழில் மறைமுகமான அருள் என்று சில பேர் சொல்லுவார்கள் எப்படியோ பறக்கத்துக்கு அர்த்தமே இல்லை அது அல்லாஹ் மட்டும் தான் அறிவான் அப்போ மக்காவில் நீ பறக்கத்தை ஏற்படுத்தியதை போன்று ரெண்டு மடங்கு பறக்கத்தை மதினாவாசிகளுக்கு நீ ஏற்படுத்துவாயாக அங்கு சென்று பார்த்தால் தெரியும் ஒரு ஆள் சாப்பாட ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க நாலு பேர் சாப்பிடுவாங்க ஏன்னா அது பறக்கத் மக்காவிலும் அந்த பறக்கத்து உண்டு ஆனால் மதீனாவிலே ரெண்டு மடங்கு பறக்கத்து என்பதை நபிகள் பெருமானார் சொல்லல்லா செல்லம் அவர்களின் இந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சொர்க்கம் என்பது அது தான் உலகத்தில் சொர்க்கம் இருக்குதா இல்லை ஆனால் இருக்கு எங்கே இருக்கு மதீனத்தில் முனவராவிலே இருக்கிறார் அபிசல்லல்லா அலிவாசல்லம் சொன்னதாக அபு சகிதில் குதிரி ரலியல்லாகு அனுபவ அறிவிக்கக்கூடிய செய்தி மு அத்தா மாலிக் நானூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலி வசல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா சொர்க்கம் இருக்கு தெரியுமா சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி மாபைன பைத்தி மிம்பரி ரவுலத்தும் அலா அலாஹி நபீசல்லா அலிவசல்லாம் சொன்னார்கள் நான் அடங்கப்பட்டிருக்கின்ற வீட்டிற்கும் நான் பிரசங்கம் செய்த மேடைக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கிறது அது ரவுலத்தும் ரியில் ஜன்னா சுவர்க்கத்தினுடைய ஒரு பூங்கா ஒரு பகுதி என்று சொன்னார்கள் அந்த இடத்துல ஹாஜிகள் தொழுவதற்கு போட்டி போடுவார்கள் சவுதி அரசாங்கமும் ஹாஜிகளை அனுமதிக்கிறது சற்று நேரம் மட்டும்தான் அனுமதிக்கும் அந்த நேரத்திற்குள்ளால் வெளியே வந்துவிட வேண்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்போ சோர்க்கத்தினுடைய ஒரு பகுதி உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது தான் இருக்கிறது என்பதை செல்லக்கூடிய ஹாஜிகள் விலகி வைத்து கொள்ள வேண்டும் இந்த சிறப்பு எல்லாம் நாம் தான் மதீனாவிற்கு செல்லும் பொழுது ஆக இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம் வீண் பேச்சுக்கள் பேசுவது கூடாது விதண்டாவாதங்கள் செய்வது கூடாது சண்டை சச்சரவுகள் செய்வது கூடாது கெட்ட பேச்சுக்கள் பேசுவது கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் இன்ஷா அல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிவசல்லம் அவர்களின் ரவுலாவை எப்படி நாம் ஜியாரத்து செய்வது என்பதை இன்ஷா அல்லா வரக்கூடிய தொடரில் பார்த்துக்கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜலஷான ஹூத்தாலா புனித மதீனாவிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அசலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகோ